ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இண்டியன் ஜாப் சமையல். இந்திய தகவல் தொழில்நுட்பம் வடிவமைத்தல் மற்றும் உற்பத்தி நிறுவனம், சரிங்களா? இந்த நிறுவனம் வந்து காஞ்சிபுரமில் இருக்குது. நீங்கள் காஞ்சிபுரமில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இது வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் லிங்க், IIITDM.ac.in. இதுக்கான லிங்க் வந்து நம்ம வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட வெப்சைட்டில் ஒரு புது நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ பாருங்கள், அனௌன்ஸ்மெண்ட்டில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டியிருப்பாங்க. வாக் இன் இன்டர்வியூ, அதாவது ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை, உங்களுடைய குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கடுத்து உங்களுடைய பர்சன்டேஜை பேஸ் பண்ணி இன்டர்வியூவில் உங்களை வந்து டைரெக்டாக செலக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ எந்தெந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதுக்கடுத்து வந்து அக்கௌண்டன்ட், ஹாஸ்டல் கேர்டேக்கர், அதுக்கடுத்து டிப்ளமோ ட்ரைனி. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து அவங்க டைரெக்டாக இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் இன்டர்வியூ டைமிங், டேட்ஸ், அதுக்கடுத்து இதுக்கு யார் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் காட்டியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ, எனி டிகிரி, அதுக்கடுத்து எம்பிஏ, எம்எஸ்சி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஜஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா வந்து டவுன்லோட் ஆகும். இதில் இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ எங்கே இருக்குன்னா, காஞ்சிபுரமில் இருக்குது. நீங்கள் காஞ்சிபுரமில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? வாக் இன் இன்டர்வியூ அப்படின்னு காட்டியிருக்காங்க. அதாவது டிசம்பர் 9, டிசம்பர் 10 இங்கே கீழே கொடுத்துருக்கிற போஸ்ட்டுக்கு வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கடுத்து வந்து உங்களுடைய பர்சன்டேஜ், அவங்களுடைய குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி இன்டர்வியூவில் வந்து டைரெக்டாக செலக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், என்னென்ன போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அக்கௌண்டன்ட், ஹாஸ்டல் கேர்டேக்கர், அதுக்கடுத்து வந்து டிப்ளமோ ட்ரைனி. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட் அண்ட் டைமிங்கை கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ முதல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து டோட்டலாக 4 வேகன்சி இருக்குது. டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்து டிசம்பர் 9, காலையில் 9:30 வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான அட்ரஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும், சரிங்களா? இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு டிசிப்ளினில் பேச்சுலர் டிகிரி முடித்து அந்த ஸ்டோர்ஸ், அதாவது அந்த பர்ச்சேஸ் ரிலேட்டடாக 1 இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த ஹேண்ட்லிங் ஆஃபீஸ், அட்மின், ஸ்டோர் அண்ட் பர்ச்சேஸ், இது ரிலேட்டடாக மினிமம் ஒரு 6 மந்த் அப்படின்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது போக கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம், இந்த எம்எஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட் வந்து 30 வயசுக்கு மேலே ஆயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 30 வந்து தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 30 இல்லை 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், சரிங்களா? சேலரி வந்து ஸ்டார்டிங் வந்து 20,000 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? சரி, இது டெம்பரரியா பர்மனெண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக டெம்பரரி தான், சரிங்களா? நீங்கள் கான்ட்ராக்ட் அடிப்படையில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல வந்து 1 வருஷத்துக்கு வந்து கான்ட்ராக்ட் போடுவாங்க, சரிங்களா? அதுக்கடுத்து உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், சரி, உங்களுடைய ஒர்க் பர்ஃபார்மன்ஸை டிபெண்ட் பண்ணி அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு 1 இயர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க ஆட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து 1 வருஷம் வந்து கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த சுச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. விருப்பமாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அதுக்கடுத்து கீழே என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டன்ட், சரிங்களா? இதுக்கு வந்து 1 வேகன்சி இருக்குது. இன்டர்வியூ டேட் வந்து டிசம்பர் 9, மதியம் வந்து 1:30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பிகாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த டேலி சாஃப்ட்வேர் நாலேஜில் மினிமம் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுபோக எம்காம், எம்பிஏ, ஃபினான்ஸ், அக்கௌண்ட்ஸ் படித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கடுத்து வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா, 40 வருஷம் கொடுத்துருக்காங்க சார், 40 வருஷம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ 40 இல்லைனா 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 1 வருஷம் தான் கான்ட்ராக்ட், சரிங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு 2 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? அவங்க சொன்ன அந்த 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, அதுக்கு கம்மியாக இருந்தால் கூட ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? மேபி செலக்ட் ஆனவங்களில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கலாம், ஸோ உங்களை வந்து செலக்ட் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி வாய்ப்புலாம் இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு மினிமம் ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல் கேர்டேக்கர், சரிங்களா? இதுக்கு வந்து மேல்ஸுக்கு 2 வேகன்சி, ஃபீமேல்ஸுக்கு வந்து, சாரி, மேல்ஸுக்கு 1 வேகன்சி, ஃபீமேலுக்கு வந்து 1 வேகன்சி, டோட்டலாக வந்து 2 வேகன்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்து டிசம்பர் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, காலையில் 9:30 மணிக்கு, சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹேண்ட்லிங், கெஸ்ட் ஹவுஸ், அதுக்கடுத்து ரெப்யூட்டட் ஹாஸ்டல்ஸ் இது ரிலேட்டடாக வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் ப்ரீவியஸாக எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா?
அதுக்கடுத்து டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கிலீஷில் வந்து நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக அந்த ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது போக கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எம்எஸ் ஆஃபீஸ் அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ கம்ப்யூட்டரில் நல்ல ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும்னு சொல்கிறாங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஏஜ் வந்து இதுக்கு வந்து 50 இல்லை 50 வயசுக்குள்ளே இருக்கணும். 50 வயசுக்கு மேலே தாண்டி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. சேலரி வந்து 20,000 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ட்ராக்டை பொறுத்தவரையும் எல்லா போஸ்ட்டுக்கும் 1 இயர் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஒர்க் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அந்த சுச்சுவேஷனை டிபெண்ட் பண்ணி அது மாறும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ட்ரைனி கம்ப்யூட்டர் அண்ட் நெட்ஒர்க் ஃபீல்டில். சரிங்களா? இதுக்கு வந்து 2 வேகன்சிஸ் இருக்குது. டேட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10. சரிங்களா? காலையில் 9:30 மணிக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான அட்ரஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படின்லாம் ஐடியில். ஸோ இது ரிலேட்டாக நீங்கள் டிப்ளமோ முடித்து மினிமம் 1 வருஷம் அப்படின்னா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த ஃபீல்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதாவது இந்த ஆட்டோமேஷன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ், நெட்ஒர்க்கிங், ஸோ இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த ஐடி ஃபீல்டில் உங்களுக்கு மினிமம் ஒரு 6 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 30 இல்லை 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? சேலரி வந்து 12,000 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதுக்கும் வந்து கான்ட்ராக்ட் வந்து 1 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுடைய குவாலிஃபிகேஷன், அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கடுத்து ரெசியூம். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ரெசியூம், ஸோ இதெல்லாமே இவங்க கொடுத்துருக்கிற இந்த வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இன்டர்வியூக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்துருக்குற இந்த வெப்சைட்டில் உங்களுடைய குவாலிஃபிகேஷன், அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸ், ரெசியூம் இதெல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூக்கு வர்றப்ப என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுடைய பயோடேட்டா ரெசியூம் வந்து எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல், ஜெராக்ஸ் காப்பி ரெண்டுமே வந்து எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? ஒரிஜினல் வந்து அவங்க வச்சுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ரிட்டன் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அவங்களே வச்சுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ரிட்டன் கொடுத்துருவாங்க. ஜெராக்ஸ் காப்பியை மட்டும் வச்சுக்குவாங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயோடேட்டா வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுக்கடுத்து தேவைப்படுற எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? அதுக்கடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுக்கடுத்து ஒரு ஃபோட்டோ காப்பி வந்து எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? அது ரீசெண்டாக இப்போ எடுத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கான அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு டிசம்பர் 9ஆம் தேதி வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதான் சொல்லியிருக்காங்க, காலையில் 9:30 மணிக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த ஹாஸ்டல் கேர்டேக்கர் டிப்ளமோ ட்ரைனி. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு டிசம்பர் 10ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து டிஏ அண்ட் டிஏ வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூக்கு போகும்போது ட்ராவலிங் அலவன்ஸ், ஸோ மணி எல்லாம் நீங்களே ஓனாக ஸ்பெண்ட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். அவங்க ட்ராவலிங் அலவன்ஸோ டிஎன்எஸ் அலவன்ஸோ எதுவும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பிளேஸ் ஆஃப் இன்டர்வியூ. ஸோ எந்த இடத்துல வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ஷன், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங், காஞ்சிபுரம். அதுக்கடுத்து மேலக்கோட்டையூர், வேந்தலூர், கேளம்பாக்கம் ரோட், சென்னை. சரிங்களா? ஸோ இந்த லொக்கேஷனில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் காண்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 1 இயர் தான் காண்டாக்டா ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சரிங்களா? அந்த சுச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணி அது மாறும். விருப்பமாக இருந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.